முதல் உதவியெல்லாம் செய்துவிட்டேன். சரி, நலமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டும்,
ஆமா நான் அழைக்க வர சொல்லியிருக்கேன். இதை பண்ண ராஜா தீபோல் தோற்றமளிக்கின்றார் பார்ப்பதற்கு. இப்படி அழகான பெண்ணை எப்படி கடத்தி வெட்டுவதற்கு அவர்களுக்கு துணி பிறந்தது என்பது தெரியவில்லை. மடையர்கள் அவர்களை கண்டுபிடித்து உடனடியாக சிறைச்சேதம் செய்து விடுகிறேன். சரி, இப்படியே வைத்துக் கொள்ளாமல் நீ சாதாரணமான சிகிச்சையை தான் செய்திருப்பாய். நமது அரண்மனை வைத்தியர்களை அழைத்து முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய். அப்படி செய்ய இந்த விவசாயிகள் இப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த நதி எல்லாம் எப்படியெல்லாம் உபகரணமாக இருக்கிறது என்பதற்காக உங்களுக்காக thank you.
இந்த பாடலை பாராட்டி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழு இசைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் என்ன வளர்த்து விட்டீங்க எத்தனையோ இடையூறுகள் எத்தனையோ இடைஞ்சல்கள் அரங்கேற்றமே பண்ண முடியாமல் இருந்தேன் இங்க எனது ஆசிரியர் அவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் என்னால் அரங்கேற்றம் பண்ண வைக்க முடியவில்லை ஏன்னா இந்த ராஜசேகர் அண்ணா மூவர்தசண்ணை எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அரங்கேற்றம் பண்ண முடியல பண்ண மாட்டேன்ட்டார் சூழ்நிலைகள் போட்டிகள் புறாமைகள் அப்படி தான் இருந்தது உலகம் அதுதான் இருந்தால் அதற்காக யாரும் தயக்கூடாது பணம் தான் பத்தம் செய்கின்றது பணம் தான் இந்த உலகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மக்கள் இந்த ஊர் தான் எனக்கு அரங்கேற்றம் பண்ண எல்லா வாய்ப்பையும் கொடுத்தது எனது அருமை மைத்துனர் இறந்து விட்டான் தெய்வமாக இருக்கிறார் கொட்டாமல்லி என்ற சுமித்ராஜ் என்னோடு கூடவே இருந்து பயணித்து என்னை இதை செய்வதற்கு ஊக்கமூட்டியவன் ஒரு வீம்புக்காக செய்ததான் இதே ராசு மண்ணாங்கட்டி சொல்லுவாங்க வைத்தனர் ராசு நீதான் ஒரு ராசப்பாட்டாயா அப்படின்னு சொன்னார் அந்த வீம்புக்காக செய்தது இன்னைக்கு வந்து உங்கள் மத்தியிலே நிற்கிறேன் என்றால் அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சேரும் நான் நீங்க தான் என்னை வளர்த்தீங்க நீங்க உருவாக்கி விட்டீங்க அதில் மாற்றமே கிடையாது இந்த பகுதி இந்த பங்கு மக்கள் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு ஊரிலும் எனது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது நாதன் ஃபாதர் மரியநாதனை யாரும் மறக்க முடியாது ஒவ்வொரு கோயிலாக கூட்டி செல்வார் ஒவ்வொரு கோயிலுக்கும் பாட சொல்வார் நான் தாளம் தான் தபையில தான் கற்றுக்கிற போனேன் இந்த ராஜபாட நினைக்கிறேன்னு அதுக்கு காரணம் தான் அது அப்பா அருமையப்பா மோகன் தாஸ் அவருக்கு தான் காரணம் எனது குரலை வைத்து யா யா இவ்வளோ ஆசா படுற நீ எதுக்கு தமிழாவுக்கு வர்ற ராஜபாட பண்ணு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு 150 ரூபா அவருக்கு குருதட்சணையாக வச்சேன் அவர் வீட்டில் சாப்பாடு போட்டார் எங்களுக்கு சாப்பாடு போட்ட தாய் இப்போ இல்லை 1 மாதம் ஆச்சு ஆமாம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எங்களை வளர்த்த 2 பேரை உருவாக்கின இந்த வருஷம் இந்த ஊரில் மறு கதிரவன் என்ற ஹார்மோனிஸ்டையும் என்னையே உருவாக்கி வருகின்ற வாத்தியார் எனது வாத்தியாரை இறந்து விட்டார்கள் நாதன் அவர்கள் எனது தந்தையை வளர்த்த உருவாக்கிய எனது தந்தை மரியநாதன் பெயரையும் நாதன் குரு நாதன் பெயரை சேர்த்துத்தான் எனது பெயர் எனது இயற்பெயர் வந்து ஆரோக்கியம் ஆமாம் இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னா முதற்கர் காரணம் இந்த கிராமத்து மக்கள் மனக்குழி தான் என்னுடைய மண்ணை என்னை உருவாக்கி கலையில் உருவாக்கி மாற்றமே கிடையாது இன்னும் மேல் உயர்னாலும் அது நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது
என் மேலும் உங்களுடைய ஆசி மட்டும் இருந்தால் போதும், வேற ஒன்றும் தர வேண்டாம், நான் முன்னேறுவேன். இந்த மாதிரி கலைஞர்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக என்னை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் வளர்ந்து விடுவேன், உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.